எரிசக்தி அமைச்சரை பதவி நீக்க ஜனாதிபதிக்கு விடுத்த பரிந்துரை. வான் விலை தொடர்பில் விரைவில் எடுக்கப்படவுள்ள தீர்மானம். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஏஎல் பரீட்சையின் போது விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள். மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தொடர்பில் சரியான புரிதல் கொண்டு அமைச்சர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவரை நீக்க வேண்டும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்த கருத்து தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனகரத்நாயக்க தன்னை பதவியிலிருந்து நீக்குவது அவ்வளவு இலகுவான விடயம் அல்ல என்று தெரிவித்ததோடு எரிசக்தி அமைச்சரை உடனடியாக பதவி செய்து அதற்கு ஏற்ற ஒருவரை நியமிப்பதே அரசாங்கம் தற்பொழுது செய்ய வேண்டிய வேலை எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் சந்தையில் பானொன்றின் விலை 170 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதால் பாவனையாளர்கள் பான் பாவனையை குறைத்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக எதிர்காலத்தில் பானொன்றின் விலையை குறைப்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் வளி மாசுவின் அளவு மீண்டும் இயல்பை விட உயர்ந்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று தொடர்ந்து காணப்படும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் சரத் பிரேமசரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இலங்கையில் வளி மாசுவின் அளவு மீண்டும் இயல்பை விட உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் இன்றிலிருந்து வளிமண்டலம் வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நாட்டின் தென்பகுதியில் மேலு சப்ரஹமுவ உவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கிழக்கு உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் பரவலாக அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் இடம்பெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கான பாதுகாப்பு கடமைகளுக்காக 1625 போலீசார் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்வு மையங்கள், ஒருங்கிணைப்பு மையங்கள், வட்டார மற்றும் மத்திய சேகரிப்பு மையங்கள், வினாத்தாள் மதிப்பீட்டு மையங்கள் மற்றும் பிற இரகசிய ஆவணங்களை கொண்டு செல்வதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் பரீட்சை நடைபெறும் நாட்களில் நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களில் நடமாடும் ரோந்து மூலம் பரீட்சை நிலையங்களை உன்னிப்பாக அவதானித்து போதிய பாதுகாப்பை வழங்குமாறு போலீஸ் தலைமையகம் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. உயர்தர பரீட்சை இன்று முதல் நாடளாவிய ரீதியில் 2200 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறவுள்ளதுடன் 331709 பரீட்சார்த்திகள் பரீட்சையை எதிர்கொள்ள உள்ளார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிசக்தி அமைச்சரை பதவி நீக்க ஜனாதிபதிக்கு விடுத்த பரிந்துரை. வான் விலை தொடர்பில் விரைவில் எடுக்கப்படவுள்ள தீர்மானம். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஏஎல் பரீட்சையின் போது விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள்.